பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்களே. சொந்த ஊர் எந்த ஊரு? உண்மையான வயசு என்ன? ஏன் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போற தானே? பரவாயில்ல, அதுக்கு நீங்க யாரு? நான் வந்து ராவ வீட்டுல இருக்கிறவன். அவங்க சொந்தமா? இல்ல, அவங்க வீட்டுல சமையல்காரன். சமையல்காரன்? சமையல் இருந்து சகலத்துக்கும் அயமையா பிரைவேட் செக்ரட்டரி. அப்படியா? எங்க அப்பா வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. உங்க அப்பாவை தான். எங்க அப்பா தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காரு. வாங்கணும் பத்திரிக்கையில போட்டாச்சு. அங்க போய் உட்காருங்கய்யா, அங்க போய் உட்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். மீனாவுக்கு இதுவரை பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவிர குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரே பெண்ணானதுனால அவளை நாங்கள் செல்லமா வளர்த்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்துட்டாங்க. அதையெல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா? அம்மா, இந்த வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சதே நாங்க செய்த பாதி. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் மீனா என்னுடைய தங்கையே. அது ஒன்றே எனக்கு போதும்மா. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டதுதான். முத முதல்ல உங்க முகத்தை பாக்கிறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டேன். பரவாயில்லை, இல்ல இத போல கொடிய மிருகங்களுடைய தோற்றத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சரிதான்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டுமல்ல புலித்தலையும் மாங்கமும் கூட அதிக அழக கொடுக்குங்கிறது அழியனுடைய தாழ்மையான கருத்து. என்ன பாக்குற? பழம் பாலெல்லாம் சாப்பிடு. பால் போச்சு. அப்படி குடிச்சு முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சீதா, இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவும் அழகும் என்னவோ அறிஞர். அப்படி சொன்னாதீங்க. நான் தான் உங்களுடைய அறிவு. என் ஆயுள் பூராவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற. அருணோதயத்துக்கு முன்னாடி அகல் விளக்கின் பிரகாசியம் மாத்திரம். உங்க வீட்டுக்கு வந்தவுடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டியை வச்சிருக்கிறாரே ஐயா. இந்த வைர நகை எல்லாம் வச்சிருக்காங்க.
நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். லைப்ரரி. புத்தகம் வச்சுப்பாருங்களா சார்? ஆமா. அதுக்கே அது அண்ணன் அந்த பிரச்சனையில இருக்குது. ஏன், உங்களுக்கு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் வாங்கி படிக்கிறேன். அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்க. ஏங்க போ சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல? என்னடா இது வாம்பு, அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜா தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் அஞ்சாம் கிளாஸ் தொடங்கிட்டேன். நான் என்ன செய்வேன், பள்ளிக்கூடத்துக்கு போறது வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. நீங்க பெண் பார்க்க வந்தப்ப என்ன கேட்ட கேள்வி என்ன? அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டா எழுதி கொடுத்தது எங்க அண்ணன். போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நான் அவன் மோசம் பண்ணிட்டதா சொல்றேன்? வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கவர்ச்சியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கை கோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத ஈட்டறைக்கு கொண்டு வந்தது யார்? நீங்க நீங்களேனா? கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதே? நானா உன்ன பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே? எங்க அண்ணனுக்கு உன்ன பெண் பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்ன எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவருன்னு முன்னாலேயே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காத வேண்டும் தான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீ உங்க அப்பா வந்து அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்துறப்பா, அதெல்லாம் பொய் மீனா, சுத்த பொய். போதும், என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. சாபத்தையும் சங்கத்துரை பெற்று வளர்த்து துணியா வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்துட்டா. சீதா, ராமாயணத்துல ராமர் வாலிய மறந்திருந்து கொன்னதை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இருந்தா ராமருடைய பெருமைக்கு அது இருக்குதாங்க. லக்ஷ்மணனை பத்தி? அவர் ஒரு கர்மவீரர். தாய், தந்தை, மனைவி, மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போனார். என்னங்க, உங்க தந்தை கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டவரானே? ஆமா, உண்மையிலே என் தம்பி என்ன உயிரியே வச்சிருக்க. ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது, உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னமாவுக்கு பிடிக்கலே, சின்னமாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கலே, உங்க ரெண்டு பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை ஊடுற பக்குவம், மூக்கு செவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாஹிப்புள்ள சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு ஆஜா பண்ணும் ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துருச்சு. பச்சையா கேக்குறோம், காலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க. அடுத்த கவசம் அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முழுகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்க மனதுக்குள்ள பூண்டு அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே. போயிட்டு
எங்க மீனா எங்க தங்கச்சி முன்னாடியே கார்ல குந்திக்கிட்டு இருக்கு. அட கூப்பிடுறா சம்சாரம் பண்ணா வேணாங்க. நீ புறப்படும். ஊருக்கு போனது லெட்டர் போடுமா? அப்ப நாங்க வர்றேங்க. கல்யாணச்சாமோகமா நானும் விநாயகரும் இருந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துல 300 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. இப்பதான் கவனிக்கிறீங்களா? அப்புறம் வரதான் கவனிக்கிறீங்களா? மாப்பிள என்ன பொண்ணாடம் நீங்களா கூச்சி படுறீங்களா? மாப்பிள்ளை கூட wish you a happy married life. I heard that your husband is an MA degree holder. Meena, really you are a lucky girl. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. Oh, I'm sorry. Excuse me. ஏன் மானத்த வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? ரொம்ப நேரம்ங்கறத காட்டிக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க. Hello. Hello. Meet my husband. Oh, are you a doctor or engineer? Or lawyer? He feels very shy. That's all right. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டாவது இருக்க கூடாதா? நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் யாராவது சமாளிக்கணுமோ? காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் பிறந்தது. காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளி தனத்தில் காதல் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. காதல் செய்த கோமாளித்தனத்தில் ஜோடி சேர்ந்தது. ஐயா ஜோடி சேர்ந்தது. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. அழுகிற கூட்டம் வாழ்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி. அறிவத்த கூட்டம் அருகில் இருந்தா அறிஞன் கோமாளி. படித்ததை எல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தர கோமாளி. ரொம்ப படித்தவன் போலே நடிப்பவன் உலகில் என்னாலும் கோமாளி. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. கோமாளி 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 கோமாளி.
காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லாமல் வாழ்பவன் கோமாளி, வரும் காலத்தை கையில் பிடித்து கொள்ளாமல் அலைபவன் கோமாளி, ஆசை இல்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி, ஆசை இல்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி, தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி, தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா, உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. கோமாளி கோமாளி கோமாளி, கோமாளி கோமாளி கோமாளி, கோமாளி கோமாளி கோமாளி. என்ன மறுபடியும் எங்க உட்காந்து எனக்கு தெரியாது எங்க போனாரு, என்ன போய் பாருங்க. அப்பா என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வானத்துல கட்டியிருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு. யார படிச்சவரு பண்புள்ளவரு அறிவாளின்னு நாம எல்லாம் நம்பி இருந்தோமோ, அவரு படிக்காதவரு மட்டுமல்லப்பா, பயங்கரமான முரடு. அந்த மொட்டை கடதாசில எழுதிருக்கிற அத்தனை குணங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. கோபால் முரடனா, படிக்காதவன். ஆமா அப்பா, அவங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்காரு, அவர் சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் கேட்டுத்தான் நம்மள ஏமாத்திட்டாரு. இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாருமா. அதுக்காக நீ அவர் ஏதாவது சொன்னீங்க? இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல, அவர் அதான் போயிருக்காரு. சுமார், இந்த சூட்சம் உனக்கு தெரியாது. கோபால் நம்ம மீனாவை பார்த்ததும் நானே கல்யாணம் பண்ணிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டோம். அதனாலதான் மொட்டை கடைதாசி எழுதி உங்க அண்ணனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டாரு. மூணு வாய, ஒரே பொண்ணு வந்து உங்க அப்பா அளவுக்கு மீறின செல்லம் கொடுத்து உன்னை பிஏ வரையில படிக்க வச்சுட்டாரு. நீ பீரோ நிறைய புத்தகங்கள் அடிக்க வச்சிருக்க, இதை தவிர உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஏன்னா நீ உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க பாரு. பாவம், மனசு உடஞ்சு போய் எழுதிட்டு இருக்கு, அதுக்கிட்டு போய் என்ன கத்துறேன். போமா, ஒரு ரெஸ்ட் எடுத்து இத பாருங்க. மறுவுக்கு வந்த மாப்பிள்ள போச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அவரை நல்ல முறையா சமாதானப்படுத்திட்டு வாங்க. யாருக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ற? அந்த முட்டால் என்ன ஏமாத்துறதோடு என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டா, அவன் வீட்டுக்கு வழி என்ன போக சொல்றியா? அதான் நடக்காது. அப்பா, கல்யாணமான பொண்ணை வீட்டிலேயே வச்சிருக்க போறீங்களா? ஆமா, அந்த கோபால் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறவரை உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நினைச்சு. கோபால், கோபால், நீ மட்டும் தனியா வா வந்த. மீனா எங்க? மீனா எங்கப்பா? வரலையே. ஏதோ பரீட்சை இருக்குதான், அதை எழுதிட்டு வரேன். அம்மா, நீ அது ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வரக்கூடாதா? உனக்கு என்ன அவசரம்? நமக்கு அந்த ஊர் ஒத்துக்கலைக்கு. ஒரு அலாதி பிறவி. மங்களம், ராஜும் சீதாவும் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளை காலையில வரதா லெட்டர் வந்துடும். அப்படியா? அவங்க அப்பே தகராட்டப்பா தரகரு எங்க போயிட்டு. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டு, டூயிங் வெல், டூயிங் வெல், டூயிங் வெல். கம் ஆன், சொல்லு சொல்லு. குடுகுடு உபகாரம் பாஷையில பேசுறேன். என்ன மரத்தடியில நிக்கிற ஐயா? பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிற ஐயா. இடத்த வாங்கறதுக்கு உங்ககிட்ட எதிரா பணம்? ஐயா, நீ என்ன என்ன நினைக்கிற? காவி வெட்டி நினைச்சியா? இந்த ஐயா, 1,00,000 ரூபாய்க்கு அதிபதியா? 1,00,000 1,00,000. ஐயா, நல்ல நாகப்பழம் மாதிரி கருப்பா ரெட்டை சடை போட்டுக்கணும், 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா? எதுக்கு? என் வாழ்க்கை தலைவியா வர்றதுக்குயா கேக்குறீங்க? அது நம்ம கிட்ட இருக்காட்டு. போட்டோ பார்த்து பாத்துறேன். போட்டோல இல்ல, முதல்ல உன்ன போட்டோ எடுக்கிறேன், எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன். அச்சா பையா, எதாவது பயப்படுது, எதாவது ஒதுங்குது, எதாவது ஒத்துக்குது. நமஸ்தே பையா.
கோபால் நீ எப்ப வந்த? நான் நேரத்தை வந்து சொன்னேன். ஆமா நீனா எங்க? ஏதோ பரீட்சை இருக்கான், அது முடிஞ்ச அனுப்புறதா சொல்லிருக்கான். முதல்ல வந்து கலைச்சு வச்சோம். இதாமா ராஜனுடைய பூர்வீக வீடு. அதோ அந்த படத்தில் இருக்கிறது எங்க அண்ணன், அது அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்த வீடு. அதே மாதிரி நீங்களும் எந்த குறையும் இல்லாம இங்க இருந்து குடும்பம் நடத்தணும்னு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன், நீ வாசல இருந்து கூப்பிட்டா போச்சு, ஓடி வந்துடு. குடும்பத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் ஏதாவது வேணும்னா சொல்லு. வேற ஒண்ணும் வேண்டாம், முதல்ல உங்க கையான விளக்கேற்றி வச்சு அப்படியே அடுப்பும் பத்த வச்சு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அப்படியே தெரியுமா? ராஜு அடிச்சு பண்ணுதான் உனக்கு மனைவியா வாய்க்கணும்னு நான் முதல்ல ஆசைப்பட்டேன். ஆனா இப்படிப்பட்ட பண்புள்ள பெண்ணு உனக்கு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சித்தப்பா. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு மனைவி, வீடு, பசுமாட்டு இதெல்லாம் நல்லபடியா அமையணும்னா அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. உன்னை என் மனைவியை அறிஞ்ச அதிர்ஷ்டத்தோடு உன் பாட்டையும் கேட்கும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்க கூடாது. பாடு சீதா. தண்ணிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர் கழிக்க தண்ணிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர் கழிக்க கன்னி மகள் தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடை பயின்றேன் காதலனை கண்டு நாடி தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடை பயின்றேன் இளம் காதலனை கண்டு நாடி நின்றான் தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடை பயின்றேன் இளம் காதலனை கண்டு நாடி நின்றாள்.
நினைக்க தன் தன்னி மகள் நடப்பயின்றே சேரான் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் நாணி நின்றாள். அடடா என்ன இதெல்லாம்? அண்ணன் கோட்டுக்கெல்லாம் பொத்தான் இல்ல, புது பொத்தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்றீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து நான் உண்டு, நல்ல டிரெஸ் உண்டு. படிப்புல பூஜ்யமா இருந்தாலும் டிரெஸ்ல ஒண்ணு குறைச்சலடா. பள்ளிக்கூடத்துல எல்லா பையனும் கிண்டல் பண்ணுவானுவோ, நான் கவலைப்படுறது இல்ல. நல்ல டிரெஸ் போடாச்சு. என்ன இது நீங்க தண்ணி அடக்குறீங்க? இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு இருக்கு? இந்த வேலை எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரதா, உங்களுக்கு பிடிக்காத வேலையே இல்ல போல இருக்கு. கண்ணு கிட்ட கை வைக்காதீங்க, கண்ணு எரி போகுது. கண்ணு சில்லுன்னு இல்ல இருக்கு. நல்லா அரஞ்சிச்சு, போங்க போங்க, முதல்ல மாத்த ஆரம்பிக்கீங்க. போங்க நீங்களா? ஏன் நீ பயந்துட்டீங்களா? ஆமா, துப்பாக்கியை பார்த்துதான். எதுக்கு இதெல்லாம்? நான் புலிவேட்டைக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புலிவேட்டைக்கா? ஆமா. இருட்டாக போகுதே. இந்த நேரமா வேட்டைக்கு சௌரியம்? மிருகங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்காதா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் பழகி போச்சு. அண்ணி, நீங்க ஒரு நாளைக்கு அண்ணன் கூட வேட்டைக்கு வரீங்களா? நான் மிருகங்களை எல்லாம் காட்டுறேன். ஐயோ, நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும். பயமா இருக்கும். பாக்குறதுக்கு முன்னால அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பயம் தெளிஞ்சு போயிடும். ஆமா, அண்ணன் எங்க? வாசக சாலைக்கு போயிருக்காங்க. ஏ, அவங்க கூட வேட்டையாடுவாங்களா? அண்ணன் பயந்தாங்களே, துப்பாக்கி கூட பிடிக்க தெரியாது. ஆமா, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? நீங்க காலையில வந்துருவேன். ராத்திரி புறம் காட்டிலேயே இருப்பீங்க? துணைக்கு இதோ அண்ணி, நான் வரும்போது காட்டு தோட்டம் வழியா தான் வருவேன். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, நான் கொண்டுட்டு வரேன். உங்க அண்ணனுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதை கொண்டு வாங்க. அண்ணனுக்கு உங்க பேர் கொண்ட பழம் தான் பிடிக்கும். என் பேர் கொண்ட பழமா? ஓஹோ, சீதா பழமா? அந்த பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் முன்னால சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேரை நான் சொல்றது இல்ல. இருங்க, காஃபி கொண்ட. பலாரம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி மட்டும் போதும். என்ன அன்பு, என்ன அன்பு! எனக்கு கிடைச்ச இரண்டாவது தாய். இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணா வந்து நான் வேட்டைக்கு போயிருக்கிறதா சொல்லிருந்தேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அண்ணன் மேல பக்தி, அண்ணன் கிட்ட பாலம், வெள்ளிக்கு பதில் துப்பாக்கி, அப்படியே லட்சுமணர் தான். வேட்டையாட தெரியுமா? தெரியுங்க.